Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சோ இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படினா மாலஸ் லாவோட रिलेटेडா வரக்கூடியது. இல்லையா? போலரைசேஷன் ஆஃப் லைட்ல வந்து வரக்கூடிய ஒரு லா தானது மாலஸ் லா. இல்லையா? லூயிஸ் மாலஸ்ங்கறவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சோ அப்ப மாலஸ் லாவுல வந்து நமக்கு இன்டென்சிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இல்லையா? ஏன்னா வந்து போலரைஸ் லைட்டோட இன்டென்சிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றது தான் மாலஸ் லாவோட நோக்கம். இல்லையா? சோ அப்ப வந்து ஃபார்முலா என்ன? I is equal to I naught cos square theta அப்படினு படிச்சிருப்பீங்க. சரியா? இத பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணப் போறேன். சோ ரெண்டு போலராய்டு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு போலராய்டு எந்த ஷேப்லனாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ இப்படி ஒரு போலராய்டு இருக்கு. சோ இன்னொரு போலராய்டு நான் அப்படியே வச்சுக்கறேன். அதே மாதிரி ஒரு போலராய்டு பிளேஸ் பண்ணிட்டேன். சோ இதர ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோ. இந்த மாதிரி. இந்த மாதிரி என்ன அர்த்தம்? கேப் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி கேப், இப்படி இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. பாரலல். சோ அதனால வந்து இன் பிட்வீன் டையங்கிள் வந்து எந்த வித்தியாசமும் இல்ல. சரி. ஓகே. சோ இது வந்து போலராய்டு 1, இது போலராய்டு 2. ஓகே. டூ போலராய்ட்ஸ் ஆர் கெப்ட் வித் தேர் டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி. இது டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ். இல்ல டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த கேப் இப்படி தான இருக்கு. வெர்டிகலா இருக்கறனால இதுதான் டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் ஃபார் போலராய்டு 1. இது போலராய்டு 2. ஆனா அவன் என்ன சொல்றான்? செகண்ட் போலராய்டுக்கும் ஃபர்ஸ்ட் போலராய்டுக்கு இடையில அந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 30 டிகிரி இருக்கணும். அப்ப என்ன பண்ணனும்னா இத பெண்ட் பண்ணனும். சரியா? சரி. பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி பாப்போம்? ஒரு அன்போலரைஸ் லைட் இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும் அன்போலரைஸ் நிறைய இடம் சொல்லிருப்பேன். எல்லா டைரக்ஷன்ல என்ன பண்ண லைட்ட எமிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். இப்படி எமிட் பண்ணோம், இப்படி இப்படி எல்லா டைரக்ஷன்லயும் லைட்ட எமிட் பண்ணோம். சோ இந்த மாதிரி. ஆனா direction of propagation க்கு அது எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது அன்போலரைஸ்ட் லைட். இந்த அன்போலரைஸ்ட் லைட்டோட இன்டென்சிட்டி ஸ்ட்ரெந்த் I ன எடுத்துக்கறேன். ஓகேவா? ஸ்ட்ரெந்த் எடுத்துக்கறேன், I ன எடுத்துட்டேனா அப்ப இது வெளியே வெளியே வரும்போது இது டிரான்ஸ்மிஷன். இல்லையா? இது வெளியே வெளியே வரும்போது என்ன ஆகுது? சோ இது கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? இது வெளியே வெளியே வரும்போது என்ன ஆகுது? இந்த அன்போலரைஸ்ட் லைட் இந்த வெர்டிகல் காம்பன் ஐ மீன் இந்த டிரான்ஸ்மிஷன் ஆக்சிஸ் எப்படி இருக்கு? வெர்டிகலா இருக்கு இல்லையா? இந்த வெர்டிகல் கேப்ல வர பார்த்து மட்டும்தான் வெளியே அலோ பண்ணோம். வேற எதையும் என்ன பண்ணாது? இந்த மாதிரி ஹரிசாண்டல் வர்றது வெளியே அலோ பண்ணாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? பிளாக் ஆயிரும். கேப் இல்ல. சரியா? அப்ப இந்த மாதிரி வர்றதை மட்டும் வெளியே அலோ பண்ணுது. சோ அப்ப இது என்ன லைட் அப்படின்னா பிளைன் போலரைஸ் லைட். ஐ மீன் போலரைஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ஃபுல்லி போலரைஸ்ட். அதான் பிளைன் போலரைஸ்ட். இப்ப போலரைஸ்ட் லைட். அப்ப இங்க 100% இருந்துச்சுனா அதுல 50% தான் இங்க வரும். மீதி 50% ஹரிசாண்டல் இருக்கு. அது வந்து என்ன ஆயிரும்? பிளாக் ஆயிருங்க. அப்ப இதோட இன்டென்சிட்டி ஐனா இதோட இன்டென்சிட்டி I/2. சோ அதனால இதோட காமனா இதோட இன்டென்சிட்டி என்ன நோட்டேஷன் குடுக்குறேன் அப்படின்னா I நாட் னு குடுக்குறேன். இப்ப இந்த லைட் என்னது? இது வழியா வந்துச்சுனா இது ரெண்டும் ஒரே ஆங்கிள் இருந்துச்சுனா அந்த சேம் இதே தான் இங்கேயும் வரும். I நாட் ஈக்குவல் டு I/2 னு எழுதலாம். ஆனா என்ன சொல்லிருக்கோம்? போலராய்டு 2 வந்து 30 டிகிரி ரொட்டேட் பண்ண சொல்றான். அப்ப என்ன பண்ற பாருங்க, இந்த போலராய்ட வந்து இப்படி இல்லாம கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி, இந்த மாதிரி வச்சுக்கலாமா? அப்ப இந்த கேப் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இது நார்மலா இருந்தது, இப்ப இந்த மாதிரி ஆங்கிள் டர்ன் ஆயிடுச்சு. இதான் வந்து இப்ப அதோட ஆக்சிஸ். அப்ப எவ்வளவு இங்க? theta is equal to 30 degree. அப்ப வெளிய வர கூடிய லைட் எப்படி வரும்? இந்த மாதிரி இதே சாய்வுல தான் வரும். ஏன்னா கேப் அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இந்த மாதிரி வரும். ஓகே. அப்ப கண்டிப்பா இன்டென்சிட்டி நான் ஏற்கனவே சொல்லிருக்கோம். இது அனலைசர், இது போலரைசர். ஆனா ரெண்டுமே ஆக்சுவலி போலரைசர்ஸ் தான். ஆனா ஒண்ணு அனலைசர் ஆட் பண்ணோம். ரெண்டுமே பேரலா இருந்துச்சுன்னா theta equal to 0 இருந்துச்சு அப்படின்னா வெளிய வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டில சேஞ்சே இருக்காது. ஆனா இதை ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண இன்டென்சிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும்? குறைஞ்சிட்டே இருக்கும். சோ அதனால நியூ இன்டென்சிட்டி இங்க கிடைக்கக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி நான் என்ன எடுத்துக்கிறேன்? I- எடுத்துக்கிறேன். ஓகே. சோ அப்ப மாலஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்றேன். லாஸ்ட் வெளியே வரக்கூடிய அனலைசர்ல இருந்து வெளியே வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி தான் I-னு எடுத்துக்கோ மாலஸ்ல. இங்க I-. I- is equal to என்ன ஃபார்முலா? I நாட் cos square theta. சோ இதுதான் ஃபார்முலா. ஓகே. எஸ் I- is equal to I not cos square theta. So, இப்ப இங்க எழுத போறேன் by Malus law. Malus law
formula I dash is equal to I naught. I dash is equal to intensity of light. Intensity of light emerging. Emerging is emerging. From the second polaroid. From the polaroid 2. Okay. Formula I dash is equal to I naught cos square theta, which is equal to I naught. I naught is I by 2. I by 2 into cos square theta. Theta is 30 degree. Now, I by 2 into cos square 30 na? Cos 30 into cos 30. Equal to here I by 2. Cos 30 value is root 3 by 2. Inga root 3 by 2. Multiplication symbol. So I by 2 into root 3 into root 3 is 3. Liya? Root poyo. 3 by 2 into 2 4. So 3 I by 4 2s are 8. Abdina I dash is equal to 3 by 8 times I. முக்கியமான